டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி போர்டிலேருந்தே சொல்லிட்டாங்க, அஃபீஷியலாக ரிசல்ட் இப்போ எழுதின குரூப் 4க்கான ரிசல்ட் அப்படின்றது வந்து அக்டோபர் மாதத்தில் வெளிவரும் அப்படின்றது. அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பும் கலந்தாய்வு இது சம்மந்தமான எல்லாமே வந்து நவம்பர் மாதத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அதே போல் குரூப் 2, அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது கூடிய விரைவிலே, அதாவது இன்னும் ஒரு 2-3 நாளிலே ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ரிசல்ட் அவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தது தான், அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு அடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிசல்ட் அப்படின்றத வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா குரூப் 4க்கு முன்னாடி வெளியிட்டால், அதாவது குரூப் 2 ரிசல்ட்டை குரூப் 4க்கு முன்னாடி வெளியிட்டால் தேர்வு எழுத மாணவர்களோட மனநிலை வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டு அப்படின்றத விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் குரூப் 4 எக்ஸாமும் முடிஞ்சுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு 2 நாள் ஆக போகுது. அதனால் இன்னும் ஒரு 2 நாள் இல்லை, இந்த வாரம் இந்த மாதம் எண்டில் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஜூலை 8 நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாகவே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதனால் கம்பல்சரி வந்து இன்னும் வந்து உங்களுக்கு 2-3 நாளில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதேபோல் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.